இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலுடைய புது ப்ரோமோ வந்தாச்சு. இந்த ப்ரோமோவில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறது இல்லாமல் வந்து இந்த குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு முன்னாடி காலத்தில் விஜய் டிவியில் ஒரு ஷோ இருக்கும். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ, அது ஏதாச்சும் ஒரு மர்மத்தை வச்சு அந்த மர்மம் எப்படி வந்து இதாச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ப்ரோமோ வந்து இருக்குது. என்னென்னா வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் காமிக்கிறாங்க, எல்லாத்து மேலேயும் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கதையில் இருக்க மெயினாக இருக்கக்கூடிய மாயன், மகா, கத்தி, அப்புறம் சிதம்பரம், நாச்சியார், அதுக்கப்புறம் வந்து காயத்ரி, சரண்யா, ஐஸ்வர்யா, இவங்க எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்க மாதிரி காமிச்சு. இதில் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு இந்த வாரம் வந்து ஒரு ஹை இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த வாரத்துலேயே முக்கால்வாசி நேரம் ஒரு இந்த இதுவே முடிஞ்சிடலாம், அந்த மொத்த இந்த கான்செப்டே முடிஞ்சு யார் கொலைகாரங்கிறது தெரிஞ்சிடலாம். ஸோ இவங்களா இல்லை இவங்க யாருமே இல்லாமல் மர்ம நபராக ஒரு ஆளா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இதில் அந்த ப்ரோமோவே வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சீரியல்ஸ். அது உண்மையிலே தமிழ் சீரியலில் இவ்வளோ பரபரப்பாக இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ ரீசெண்ட் டைமில் போன மாதிரி ஞாபகமே இல்லை. சும்மா கதைக்காக பண்ணாங்க, கண்ணு மட்டே இருப்பாங்கன்னு விட்டுட்டு இருப்பாங்க. இது யார் யார் யாருன்னு அந்த வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, வெளிலையும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ இந்த வாரத்தில் முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமாக. அதில் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பான் இன்னமும் ஆணித்தரமாக நம்புறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.